முர்ஷி தஹ்ரீர் அரபுலகிலே தேர்தல் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அதிபர் ஆவார் இவர் இன்றைய அரபுலகில் சாதாரண குடிமகனாக இருந்து அதிபராக பொறுப்புக்கு வந்த முதலாம் அவர் இன்றைய அரபுலகில் முழுக்குறு ஆணையும் மனனம் செய்த முதல் அதிபராவார் இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் அமைப்பின் முதல் அதிபராவார் ஆவார் பொதுமக்கள் தம்மை வெளிப்படையாக விமர்சிப்பதற்கு அனுமதி அளித்த அரபுலகின் முதல் அதிபர் இவர்தான் இதனால் முப்பதற்கு மேற்பட்ட சென்னல்கள் அவரை இரவு பகலாக விமர்சித்து வந்தன நாம் சிறைவாசம் அனுபவித்த காலங்களில் சிறை அதிகாரியாக இருந்தவரை சந்தித்து கைக்குலுக்கிய உலகின் முதல் அதிபர் ஆவார் அரச அலுவலகங்களில் தமது படத்தை மாட்டி வைப்பதற்கு தடை விதித்த முதல் அரபுலகின் அதிபர் இவர்தான் சாதாரண பொதுமக்களைப் போலவே வாடகை வீட்டில் குடியிருந்த முதல் அரேபிய அதிபர் இவர்தான் சாதாரண எகிப்தியர்கள் பெரும் ஊதியத்தைப் போல இவரும் சம்பளம் சாதாரண சொற்ப சம்பளத்தையே பெற்றுக்கொண்டார் விடுமுறை காலங்களில் அரசு செலவிடும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லாமல் தமது சொந்த செலவிலேயே சென்று முதல் அதிபர் இவர்தான் அவர் மக்களுக்கு நன்மை செய்தாரோ இல்லையோ தமக்கென்று புதிய வரலாற்றை படைத்து கொன்றார் முகமது முர்சை முர்ஷி இன்றைய அரபுலகின் தலைவர்களை இவரோடு ஒப்பிட்டு பார்த்தால் இவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கின்றார் என்ற உண்மை நமக்கு தெரியவரும் இவர் பதவி நீக்கியதற்கு பின்னணியில் அமெரிக்கா உளவுத்துறை இருப்பதாக நம்பப்படுகின்றது நாற்பது ஆண்டுகள் எகிப்தில் கொடுங்கோல் ஆட்சி செய்த ஹோஸ்னி முபாரக்கின் ஆட்சியின் கரங்கள் இன்னும் இராணுவத்தில் உயர்ந்திருப்பதையே இவரது பதவி நீக்கம் உணர்த்துகின்றது இவர் பொதுமக்களின் பணத்தை கொள்ளையிட்டு தம்மை வளப்படுத்திக் கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது டாக்டர் முர்ஷித் அஹ்ரீர் சதுக்கத்தில் நிகழ்த்திய உரை எகிப்தியர்களின் உள்ளங்களை மட்டுமல்ல இஸ்லாமிய உலகின் உள்ளத்தை தொட்டுள்ளது அரபு உலகத்தையே திடுக்கிடச் செய்துள்ளது அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவில் சிறையடைக்கப்பட்டுள்ள அஷேக் உமர் அப்துல் ரஹ்மான் சலஃபியை விடுதலை செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அழுத்தமாக சொல்லியிருப்பவர் நான் குண்டு நுழையாமல் இருக்க எந்த கவசமும் அணிவதில்லை மக்கள் தான் அதிகாரம் உள்ளவர்கள் மக்களின் அதிகாரத்திற்கு அப்பால் எந்த அதிகாரமும் இல்லை நான் அல்லாவுக்கு மட்டும் தான் அஞ்சுகின்றேன் என்று துணிவாக சொல்லியுள்ளார் நாட்டின் சின்னமாக நாடே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி அல்ல என்றால் ஏனென்றால் மக்கள் அழியக்கூடியவர்கள் நாடு நிலைத்திருக்கக்கூடியது ஜனாதிபதி பதவி ஏற்ற பின் அரசு தனியார் நிறுவனங்களில் ஜனாதிபதியின் படங்களை தொங்குவடுவது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்படும் என்று அதனை மீறுவது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்றும் கூறியுள்ளார் மேலும் ஜனாதிபதியை வாழ்த்துவதற்காக செலவிடப்படும் பணத்தை மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் செலவிடுமாறு குறிப்பிட்டுள்ளார் அவசர கால சட்டத்தை எந்த இடத்திலும் அமுல்படுத்தக்கூடாது தனது சம்பளத்தை எகிப்து மக்களுக்காக வழங்கிடுவேன் ஜனாதிபதியின் வாகன தொடரணி மூலம் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு தடையாக அமைய அனுமதிக்க மாட்டேன் அரச மாளிகையில் தொடர்ந்து இருக்க மாட்டேன் தனது வீட்டிலேயே இருப்பேன் இறைவன் அன்னாரின் பிழைகளை மன்னித்து அவருக்கு நியாயத்தையும் மறுமையிலே வழங்கி அவரின் ஏனைய சேவைகளை கபூல் செய்வானாக சுவனத்தின் ஆக உயர்ந்த அந்தஸ்தில் அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக